யார் கண்டாங்க? அந்த பொண்ணும் போய் சொல்லியிருக்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு வீட்டில் 17 வயசில் உள்ள புகுந்த ஒரு பெண்ணு நல்லா படிக்க வச்சாங்க. அந்த குடும்பம் அவங்கள நல்லா படிக்க வச்சாங்க, நல்லா படிச்சுட்டு இருந்தது. அதுக்குன்னு ஒரு நேரம், ஒரு அந்த வயசு கோளாறுல ஒரு நேரம் வர சமயத்தில் குடும்பத்தில் உள்ள ஒருவர் மேலே பழியை போட்டுட்டு வெளியில் போயிடுச்சு. அது மாதிரி கூட இருக்கலாம். அந்த குடும்பம் அவர்கள் வந்து நல்லா படிக்க வச்சு நல்லா கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த உண்மை வந்து அனைவருக்கும் தெரியும், அக்கம் பக்கம் அனைவருக்கும் தெரியும். அவர்களை வந்து வேலை செய்யறதுக்காக கூட்டிட்டு போங்க, வேலை செய்ய வச்சுக்கங்கன்னு சொல்லியும் அவங்க வந்து அவங்க குடும்பத்தில் ஒருவராக வைத்திருந்த அந்த அதே இந்த பெண்ணோட அதே 17 வயசு பெண்ணு அந்த மாதிரியாகவும் செஞ்சாங்க. ஸோ அப்படியும் பழியை போட்டுட்டும் போகிறாங்க. அந்த மாதிரி நம்ம யார் எப்படின்னு சொல்ல முடியாது. இது போலீஸோட கடமை. தீர விசாரித்து எங்கே உண்மையோ அவர்களை கொண்டு வந்து வெளியில் நிறுத்தணும். அந்த பொண்ணு பொய்யாக இருந்தாலும் பொய்யிங்கிறத வெளியில் கொண்டு வந்து அதற்குரிய தண்டனையும் கொடுக்கணும். இவங்களோடது தவறாக இருந்தாலும் இவங்களுக்கும் அந்த தண்டனையை கொடுக்கணும். ஆக மொத்தம் ஜாதி இருக்கக்கூடாது, பெண் கொடுமைகள் இருக்கக்கூடாது, குழந்தைகள் கொடுமை இருக்கக்கூடாது. இது மாதிரி பொய் சொல்லி ஏதானு பழி போடலாங்கிற எண்ணங்களும் இருக்கக்கூடாது. எல்லாம் வந்து கரெக்டாக அந்த காவல்துறை நடவடிக்கை எடுத்தால் எல்லாம் கரெக்டாக நல்லபடியாக வரும். நன்றி, வணக்கம். மக்கள் வணக்கம். மக்கள் சக்தி நேயர்களே, இன்றைக்கி நான் கொஞ்சம் லேட்டாக இந்த பதிவை போட்டாலும் இது லேட்டஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன்னா, ஜாதி 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 ஜாதின்னு ஜாதியிலேயே புரண்டுருக்கோம். இந்த ஜாதியை ஒழிப்பேன், ஜாதியை ஒழிப்பேன், ஜாதியே கிடையாது, அதை ஒழிப்பேன், இதை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிற அந்த கும்பலில் ஜாதி இருக்குங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அங்கே தான் ரொம்ப இருக்குது. இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் சொல்கிற அந்த கருணாநிதின்னு பேர் இருந்தாலே இந்த ஜாதியை பற்றி தான் ஏதோ பேசுவாங்க போல இருக்கு அவங்க குடும்பம். நான் எந்த கருணாநிதியும் சொல்லலைங்க, சொல்கிறேன் கேளுங்க. இப்போ எம்எல்ஏ கருணாநிதி அவங்க பையன் பல்லாவரத்தில் குடியிருக்காங்களோ திருவான்மீரோ அந்த இடம் எனக்கு கரெக்டாக தெரியல, பல்லாவரம் தான் நினைக்கிறேன். அவங்க வீட்டில் வேலை செஞ்ச ஒரு பெண், அந்த சின்ன பொண்ணுங்க, ஒரு 17 வயசு தான். ஏஜென்சி மூலியமா வந்திருக்காங்களா என்னன்னு தெரியல, வேலை செய்கிறதுக்காக அவங்களுக்கு வந்திருக்காங்க. அந்த சின்ன பெண் இப்போ வெளியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது போல் தன்னை வந்து ரொம்ப அந்த வீட்டில் அந்த கருணாநிதி எம்எல்ஏ அவர்களுடைய பையன் வீட்டில் பையனோட ஒய்ஃபு ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இது நிச்சயம் அந்த பையனுக்கு தெரியாமல் இருக்காது, அந்த அப்பாக்கெல்லாம் தெரியாமல் இருக்காது. ரொம்ப கொடுமைப்படுத்தினாங்க. இது போல் தன்னை வந்து அடித்து இங்கெல்லாம் காயத்தை காட்டுறாங்க. மிளகா தண்ணியை குடிக்க சொல்லி இந்த வேலையை இப்போயே நீ செய்யணும், இரவு ஆனாலும் தூங்க விடாமல் வேலையை செய்கிறது, 4 மணி நேரம் 6 மணி நேரம் தான் தூங்க விடுறது, மற்ற நேரம் ஏதாவது பிரச்சனைனாக்க அடித்து மூஞ்சிலேயே முதிக்கிறது, இப்படிலாம் அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு வெளியில் வந்து. எப்படி வெளியில் வந்தாங்க, எப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கங்கிறதுலாம் எனக்கு தெரியல. பட் கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த வீடியோவை பார்த்தேன், அது குரல் வந்து அப்படி அழுகையில் தழுதழுக்கிறது, பொய் சொல்கிற மாதிரி தெரியல. நம்ம நம்புகிறோம் கண்டிப்பாக ஒரு பொண்ணு அந்த பொண்ணு சொல்கிறது உண்மையாக இருக்கும்னு நம்புகிறோம். அதனால் என்ன பண்ணணும், ஆட்சியில் இருக்கிற இந்த கட்சி, இந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏ வீட்டில் அப்படின்னு பயந்துரும் சும்மா இருக்கக்கூடாது. போலீஸ்காரர்கள் இதை முயற்சி பண்ணி தேடணும். அதாவது இது சொன்ன உடனே அந்த எம்எல்ஏ மகனும் மருமகளும் காணவில்லை, கண்டுபிடிக்க முடியல. என்ன பெரிய கண்டுபிடிக்க முடியாது, இதெல்லாம் கதையாக தெரியல. அப்புறம் நியூஸ் வருது, அவங்க வந்து பெங்களூரில் ஒரு உறவினர்கள் வீட்டில் இருக்காங்க, அவங்கள கண்டுபிடிச்சி கூட்டின்னு வராங்க, விசாரணைக்காக கூட்டின்னு வராங்கன்னு. இந்த நடுவில் அந்த இதுக்கு நடுவில் அந்த மருமக அந்த எம்எல்ஏ கருணாநிதியின் மருமகள்
என்ன கொடுக்குறாங்கன்னா, ஏமா நீ அக்காட்ட சொல்லியிருக்கலாம்ல, அக்காட்ட நீ சொல்லிட்டு போயிருந்திருக்கலாம்ல, இப்படி இல்லாமா நீ சொல்லுவ, யாரோட இது இல்லம்மா நீ சொல்ற இப்படி அப்படின்னு இந்த மாதிரியான நிகழ்ச்சி நடக்காத மாதிரியே அவங்க வந்து ஒரு ஃபோன் டாக் ஒன்று வெளியில வருது. நீ இப்படி பண்றது ரொம்ப தப்புமா, அதுவும் வந்து எங்க மாமனார் என்னம்மா பண்ணினார், எங்க மாமனாரை ஏமா நீ சொல்ற அப்படின்னு. அவங்க வந்து உங்க மாமனாரை சொல்லல, உங்க எம்எல்ஏ கருணாநிதியின் வீட்டில் இந்த அநியாயம் நடக்கிறதுன்னு தான் சொல்கிறாங்களே வெளிய, அந்த மாமனார் எதுவும் தப்பா பண்ணினா மாதிரிலாம் சொல்லலை, அவர் வந்து கொடுமைப்படுத்தினா மாதிரிலாம் சொல்லலை, இவங்கள தான் சொல்கிறாங்க. ஸோ இன்னும் அந்த ஜாதி இது இருக்கு, அந்த நீ இந்த ஜாதி தானே, நீ தாழ்ந்த ஜாதி தானேன்னு சொல்லி சொல்லி அவங்கள வந்து அடிச்சிருக்காங்க, வேலை செய்யின்னு துன்புறுத்திருக்காங்க. சின்ன பொண்ணு படிக்க வைக்கிறேன்னு கூட்டின்னு வந்துட்டு படிக்க வைக்காம, அதாவது எனக்கு வேலை செஞ்சு நேரு நான் உனக்கு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு 6 மாதம் 7 மாசமாக அதுக்கு எந்த முயற்சியும் செய்யாமல் இந்த மாதிரி சரியாக வேலை செய்யலைங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து நீங்கள் அந்த கட்சி, அதை தான் அந்த கட்சி இப்போ ஆளும் கட்சியோட எம்எல்ஏ வீட்டு மகன் வீட்டில் நடந்திருக்கு. அந்த கட்சியில் சொல்கிற மாதிரி நீ யாரும் அவங்களெலாம் ஒசந்த ஜாதின்னு அவங்கள அவங்க சொல்லிக்கிறதே இல்லை. அந்த பிராமணர்கள் பூனலை அறுக்கிறதோட கட்சியோட கூட்டெல்லாம் இருக்காங்க அவங்க. பிராமணர்களை கேவலமாக பேசுவது, மந்திரங்களை கேவலமாக பேசுவது அப்படின்னு ஒரு பெரிய தலைவரையே தேர்ந்தெடுத்திருக்கோம், அந்த தலைவரே அப்படி சொல்கிறார். அவங்க வீட்டில் தான் இது நடந்திருக்கு, அந்த கட்சியினர் வீட்டில் தான் நடந்திருக்கு. ஸோ மற்றவங்க யாரும் இப்படி வந்து செஞ்சதா எனக்கு வரலை. இப்போ வந்து உங்கள் அந்த கட்சியிலேருந்து வந்திருக்கு, ஏன் கட்சியை சொல்கிறோம் இங்கனாக்கா, அதில் அவங்க எம்எல்ஏவாக இருக்கார், எம்எல்ஏ வீட்டில். சாதாரணமாக ஒரு மெம்பர் வீட்டில் நடந்தாலே பெருசாக தூக்கி போட்டுருவாங்க, ஓ இவர்கள் இந்த கட்சியில் சேர்ந்தவர்கள்னு. சாதாரண மெம்பராக இருப்பாங்க அவங்க, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடந்திருக்கும், இந்த கட்சியில் உள்ளவர்கள் அப்படின்னு பெருசாக போடுவாங்க. இப்போ என்ன பதில் சொல்கிறாங்க அவங்கன்னு தெரியல. இதற்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கார், தகுந்த நடவடிக்கை எடுக்கணும், அவர்களுக்கு தக்க தண்டனை கொடுக்கணும்லாம் சொல்லியிருக்கார். பார்ப்போம் என்ன நடக்கிறதுன்னு பார்ப்போம். நீதி நிறுத்துறாரா, நிலைநாட்டுறாரா, இல்லை கொலை மிரட்டுறாங்களா, என்னன்னு பார்ப்போம். அந்த குழந்தை எப்படி வெளியில் வந்து சொன்னாங்க அதை நான் டீட்டெயில் இன்னும் தெரியல. அவன் அந்த பொண்ணு வந்து வெளியில் வந்து அது சொல்கிறத பார்த்தாலும், அது முகத்தில் உள்ள அடிகளை, அது காட்டுற அடிகளை பார்த்தாலும் ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்குன்னு தெரிய வருது. இதே மாதிரி குழந்தையும் பொய் சொல்லுங்க, சின்னவங்களும் பொய் சொல்லுவாங்க, குழந்தையே பொய் சொல்லும். இவங்க இந்த பொண்ணு 17-18 வயசு, ஏதான பொய்களும் இருக்கலாமா இருக்கும், ஆனால் அது அழுதுண்டு, அந்த தொண்டையை அடைச்சிட்டு அழுதுண்டு, எப்போவுமே அந்த எஃப்ஐஆர் தான் உண்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன ரிப்போர்ட்டு கொடுக்குறோமோ அதுதான் உண்மையாக இருக்கும். ஃபஸ்ட்டு அது குரல் நடுங்கி குரல் அழுது அப்படி கொடுக்குது அது ரிப்போர்ட்டு. பார்ப்போம் எப்படி இதுக்கு என்ன வருதுன்னா. ஆனால் நான் சொல்கிறது என்னென்னா, எங்கேயுமே மனித ஜாதியை பார்க்கலாம், நான் அதாவது ரத்தத்தில் வந்து எல்லாரும் அதே தான் சொல்கிறாங்க, ரத்தத்தில் எந்த ஒரு பாகுபாடும் கிடையாது எல்லாருக்கும். அதில் பாகுபாடு என்னென்னா, குரூப் பாகுபாடு, ஓ பாசிட்டிவ், பி நெகட்டிவ், ஏ பாசிட்டிவ், இது மாதிரி குரூப்பு இது தானே வழிய, அதில் எந்த பாகுபாடும் கிடையாது. ஏ நெகட்டிவ் தான் ரொம்ப நல்ல இது, ஓ பாசிட்டிவ் தான் ரொம்ப நல்ல இதுன்னெலாம் கிடையாது. ஒவ்வொன்றும் அது அதற்கு உரிய நல்ல தன்மையை பண்ணும். இனிமே அந்த ஜாதின்னு சொல்லாமல் ஓ பாசிட்டிவ் குரூப்ஸ், ஏ பாசிட்டிவ் குரூப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் போல இருக்குது. அப்போ தான் தெரியும் நம்ம ரத்தத்தில் ஒன்று, நம்ம அனைவரும் மனிதர்கள், இதில் வந்து கீழானவர்கள் மேலானவர்கள் இல்லை, அவர் அவர் உழைப்பில் மேலே வரணும், அவர் அவர் ஜாதியில் எல்லாம் சொல்லக்கூடாது, பிறப்பில் சொல்லக்கூடாதுங்கிறத வரணும். இது இன்னொருத்தர் தான் சொன்னாங்க, மனுநீதி தான் சொல்லிட்டு அதுதான் சொல்லிட்டுன்னு சொல்கிற கட்சியிலேயே இப்படி இருக்குது. என்ன பண்ணுறது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், புட்டிக்கலை உங்களுக்குனா டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள், அடுத்த இதை வந்து நம்ம தைரியமாக கேள்வி கேட்குற நல்ல விஷயங்கள் இந்த மக்கள் சக்தி சேனலில் வரும். லைக் கொடுங்க, என்ன உங்களுக்கு பிடிக்கல, என்ன பிடிக்குதுங்கிறத கமெண்ட்டில் கொடுங்க. தேவையில்லாமல் கண்டபடி கண்ட பேரை நம்ம விமர்சிக்கிறதுக்கு, நல்ல விஷயமாக நல்லதாக இதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இதில் விமர்சிக்கலாம். நன்றி.